அலாம் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியில் மழை வெள்ளத்தில் நீண்ட நாட்களாக தண்ணீர் ஊறி ஒரு வீடு ஒன்று சரிந்து அதில் 9 பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று அனைவருமே செய்திகளில் பார்த்துருப்போம். அந்த இடத்துடைய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த தண்ணீர் வந்து இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக தேங்கி நின்றுருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 6 ஒன்று ஓடுது. அது வந்து சரியான முறையில் தூர்வாராத ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதிகள் முழுக்க தண்ணீர் தேங்கி நின்றதுனால இந்த வீடு வந்து ஒரு அந்த பழமை காலங்களில் உள்ள ஒரு வீடு. அதனுடைய அந்த சாய்வு வந்து இந்த முதல் மாடியில் இருந்த அந்த தூங்கி கொண்டிருந்த நிலையிலே இருந்திருக்கிறாங்க ஒரு சிலர். கிட்டத்தட்ட அந்த குழந்தைகளும் பெண்களும் வந்து இறந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த துயர சம்பவங்கள் நம்ம எல்லாருமே அறிந்து வச்சுருக்கிறோம். அந்த இடம் தான் இது. இந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த இழந்த அந்த உயிர் இது கடைசி உயிராக இருக்கணும், இதற்கு பிறகு இது போன்ற ஒரு பாதிப்புகள் இவர் யாருக்கும் வரக்கூடாது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படணும், தூர்வாரக்கூடிய மண்கள் எல்லாம் அந்த இடத்துலேயே திரும்ப போடுறாங்க, அந்த நிலை இல்லாமல் அது தூர்வாரக்கூடிய அந்த சூழல் இருக்கணும், அதில் உள்ள அந்த பிரச்சனைகளை எல்லாம் அரசு தலையிட்டு சரி செய்யணும். அரசு துறையை பல முறை அணுகியும் கூட இது சரி செய்யப்படாமல் நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இந்த பகுதி மக்களெல்லாம் இன்னும் அந்த துயரத்திலிருந்து மீள முடியாத அளவிற்கான ஒரு நிலையில் தான் இந்த மக்கள் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கிறாங்க. அதனுடைய அந்த பகுதிகள் தான் இது. இந்த இடிபாடுகளில் தான் வந்து அந்த குடும்பத்தார் வந்து அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு சகோதரர்கள் வந்து அந்த நேரங்களில் மீட்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க, ஃபயர் சர்வீஸ் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அதை வந்து கிட்ட நெருங்க விட முடியாத சூழ்நிலையில் அவங்களெல்லாம் அந்த உள்ளே மாட்டியிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கு. ஒவ்வொரு சகோதரர்களும் அவங்களே ஆர்வமாக அந்த நேரத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியுமான்ற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அந்த நேரங்களில் வந்து ஒரு குழந்தை வந்து நல்ல மணல்லிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு அவங்க அவருடைய கிருபையில் வந்து சிகிச்சைக்கு அப்புறம் இப்போ நல்லா இருக்கிறாங்க. இது இல்லாமல் அந்த இறந்த இந்த உயிர்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அதை அகற்ற முடியாமல் அவங்க ரொம்ப அந்த குடும்பத்தார் வந்து பெரிய அளவுக்கான மன உளைச்சலுக்காகி கடுமையான ஒரு வேதனைக்காளாகி அதுக்கப்புறம் அதையெல்லாம் அகற்றக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த இடத்துல நடந்திருக்கிறது. மொத்த இடமும் இந்த இடங்களில் உள்ள இந்த செவர் வந்து தண்ணியில் ஊறி அது இறங்கினதுனால இந்த வீடு மொத்தமாகவே அது அந்த ஒரு பக்கம் சாஞ்சதுனால அவங்களுக்கு அந்த பெரிய ஒரு குடும்பத்தார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 உயிர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதில் என்ன அவங்களுடைய மொத்த கோரிக்கைனாக்கா இந்த உயிர்கள் வந்து கடைசியாக இருக்கணும், இதற்கு பிறகு இந்த ஒரு சேதம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது, இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும், அரசு இதில் கவனம் செலுத்தணும், இங்கே உள்ள ஆட்சியர் இது விஷயமாக கவனம் செலுத்தி அதற்கான வேலைகளை செய்யணும், அரசு அதிகாரிகள் களமிறங்கி பணியாற்றணும், இந்த ஆறில் இந்த தூர் வாரப்படணும், தூர் வாரக்கூடிய மண்கள் அகற்றப்படணும், அதை யாரெல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்களோ அந்த நிலைகள் இல்லாமல் அந்த நீரோடை வந்து தெளிவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தணுன்றது தான் அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இது அரசு வந்து கவனத்தில் இருக்கும். இந்த இடம் வந்து அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்து இதில் இறந்த சம்பவம் இந்த இடத்துல நடந்தது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இடிபாடுகளில் இறந்த பிறகும் கூட இந்த இடத்துல முழுசாக ஒரு நிவாரண பணியை இதுவரைக்கும் செய்யலை அப்படின்னு சொல்லி தான் இங்கே உள்ளவங்க ரொம்ப வேதனையோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தாரே ரொம்ப வேதனையோட இன்னும் வந்து முழுமையாக அந்த செவர்கள்லாம் இடிஞ்சு விழக்கூடிய நிலையில் மீதி பேலன்ஸ் உள்ள செவர்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து சரி பண்ணுங்க, அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க. அதேமாதிரி இந்த மண்கள்லாம் வந்து தேங்கி கிடக்குது, அந்த மண்ணெல்லாம் அகட்டி அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவரைக்கும் யார் எந்த அரசு துறையில் இருந்தும் முறையான செயல்பாடுகள் இல்லை. ஏன்னா உயிர் போனதுனால ஒரு உதவி மாதிரியான ஒரு காரியங்கள் செஞ்சுட்டு ஆனால் அடுத்தடுத்த பணிகளை செய்வதற்குண்டான வேலைகளை செய்யாத ஒரு நிலையை கொந்தளிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அந்த தண்ணி ஓடுகுது,
ஓடுற மணல்கள் எல்லாம் ஃபுல்லாக அங்கே மூழ்கி கிடக்கக்கூடிய இடத்துல அந்த உள்ளே வந்து அந்த ஏராளமான மண் குமை குமிழ் வந்து நிறைய கிடக்குது. அந்த மண்ணை எடுத்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை கூட இங்கே உள்ள துப்புரவு பணியாளர்களோ அல்லது வந்து அங்கே உள்ள நகராட்சி பணியாளர்களோ வந்து முழுமையாக செய்கிறது கிடையாது. அந்த மண்ணை எடுத்து திரும்ப அதே ஓரமாக போடுறாங்க, திரும்ப அது உள்ளே போகுது. இப்போ இந்த கொடுமை இருக்கு, அதில் நம்ம வீடியோவில் காமிப்போம். அது சம்மந்தமான முழு விவரங்களை அப்துல் ரஹ்மான் அவங்க வந்து இப்போ சொல்லுவாங்க. இது அரசு அதிகாரிகள் உடனடியாக கவனிக்கணும் என்ற ஒரு கோரிக்கையோட இதை நம்ம சொல்கிறோம். பேர்ணாம்பட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெய்த மழை, அதாவது தமிழகம் முழுவதுமே இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக பேர்ணாம்பட்டில் பெய்த மழையில் தமிழகம் கண்டிராத ஒரு இழப்பை வந்து தமிழகம் சந்திச்சிருக்கு. அதாவது 9 பேர் இதில் வந்து பலியாயிருக்கிறாங்க. 2 குடும்பத்தை சார்ந்தவர்கள் 9 பேர் வீடு இடிஞ்சு விழுந்து அதில் இறந்துருக்கிறாங்க. அந்த வீடு இந்த வீடு தான் அது இடிஞ்சு விழுந்து அங்கே தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இவங்க தான் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்க. அப்போ இவங்கள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட இந்த விபத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவங்க சொன்னது என்னென்னா, இந்த தெரு முழுவதும் வந்து தண்ணீர் வந்து கடுமையாக வந்து தேங்கி இருந்திருக்கு. இந்த தெருவுக்கும் பக்கத்தில் வந்து ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறு வந்து ஃபுல்லாகி ஆற்றுலேருந்து தண்ணி வந்து இந்த தெருவுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆறு ஆற்றுக்குள்ளேருந்து தண்ணி வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆறு வந்து முழுமையாக தூர்வாரப்படலை. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆறு வந்து தூர்வாரப்பட்டிருக்கு. அது வந்து அரசாங்கத்துக்கு முறையாக வந்து பல வாட்டி இந்த ஏரியாவில் உள்ளவங்க அரசுடைய கவனத்திற்கு மனு போட்டிருக்கிறாங்க. அதாவது 2வது மாதம் வந்து போடப்பட்ட மனுவுக்கு, 3வது மாதம் போடப்பட்ட மனுவுக்கு, 7வது மாதம் தான் ரிப்ளை வந்திருக்கு. எதுனா சிஎம் உடைய செல், சிஎம் செல்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இல்லையா புகார். அந்த இதுக்கு வந்து இவங்க அனுப்பின புகாருக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா, 3வது மாசம் அனுப்பப்பட்ட புகாருக்கு 7வது மாசம் தான் பதில் கொடுத்துருக்காங்க. இதான் முதலமைச்சருடைய சிஎம் செல்லுடைய நிலை இருந்துகிட்டு இருக்கு. அப்போ 7வது மாசம்னா 8, 9, 10, 11 4 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல. அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த 9 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த உயிர்களை வந்து இன்றைக்கி இழந்து இந்த மக்கள் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த துயரத்திற்கு அவங்களுடைய அந்த கஷ்டத்திற்கு நம்ம வார்த்தைகளால் ஆறுதலே சொல்ல முடியாது. அப்போ அந்த ஆற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அடி அளவுக்கு தான் அந்த ஆறு இருக்குது. ஒரு ஆறுனா குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடி 12 அடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து தூர்வாரப்பட்டு தண்ணி வந்து போகிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஆறு வந்து மழை பெஞ்சால் அந்த வடிகாலாக அந்த ஆறு இருக்கும். ஆனால் இங்கே என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 அடி அளவுக்கு தான் அந்த ஆறு வந்து இருக்குது. ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே வந்துடும். அதனால தான் ஏரியா மக்கள்லாம் சேர்ந்து மனு கொடுக்குறாங்க. பலமுறை அரசாங்கத்துக்கு மனு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ பெய்த மழை கனமழையாக இருந்ததுனால ஆற்றுல வேகமாக அந்த வரப்பட்ட தண்ணி எல்லாமே ரொம்ப வேகமாக அடித்துக்கிட்டு தெருவுக்குள்ளார வந்ததுனால அதில் ஒரு மண்ணரிப்பு ஏற்பட்டு இங்கே வந்து வீடு என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு வந்து சரிஞ்சு விழுந்துருச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இறந்துருக்கிறாங்க. அப்போ இந்த இடர்பாடுக்கு காரணமானது முழுக்க முழுக்க அரசுடைய நிர்வாகம் தான். அரசு நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கு தான் இந்த 9 உயிர் இழப்பிற்கான காரணம். அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளணும். விபத்து என்பது தனி, இது அரசாங்கம் தான் இதுக்கு முழு பொறுப்பாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பேரணாம்பட்டில் வந்து நீங்கள் பார்க்குறோம், அரசாங்கத்துடைய அந்த ஆறு பக்கத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு 30 மீட்டருக்கு அந்தானே ஆறு இருக்குது. நம்ம இங்கே வந்து பார்க்காதீங்கன்னா காவா இருக்குது. இந்த காவாலேருந்து மண் வந்து வெளியேறி அது அப்படியே தெரு முழுவதும் நாரி கிடக்கு. அதாவது சென்னையில் 2015 மழை வந்தப்போ அந்த செட்டித்தோட்டம் பகுதியிலலாம் எப்படி வந்து காவா தண்ணி உள்ளே வந்து தெரு முழுவதும் சாக்கடையாக கடந்துச்சோ, அதே மாதிரி இங்கே ஒரு 2-3 தெரு ஃபுல்லாக வந்து வெறும் சாக்கடையாக கிடக்குது. அதாவது அந்த மண் சாக்கடையில் இருக்கிற மண்ணெல்லாம் அரிச்சிக்கிட்டு வந்து தெருவில் கிடக்குது. இது வரைக்கும் நகராட்சி நிர்வாகம் இந்த பேரணாம்பட்டில் அரசு இயங்குதா இல்லை அரசு செத்து போச்சா, அதிகாரிகள் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, இல்லை முழுக்க முழுக்க முஸ்லீம்களாக இருக்கிறதுனால இந்த மக்களுடைய உரிமையை எப்பையும் தொடர்ந்து பறிக்கிற மாதிரி இந்த ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குதா என்னன்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு விபத்து நடந்த பிறகும் கூட இந்த பகுதியில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற இந்த வீட்டுக்கு பின்னாடி காவாவுடைய மண் அப்படியே கிடக்குது. நாரி போய் அங்கே மக்கள் இருந்துகிட்டு இருக்க நாற்றத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு அரசாங்கமாக இது, இதெல்லாம் வந்து எடுக்காமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அள்ளிட்டு போகிறது கூட இன்றைக்கி இங்கே துப்புரவு பணி செய்கிறதுக்கு இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு அருகதையற்ற ஒரு நகராட்சி நிர்வாகமாக இருக்குது. ஆணையர் வந்து உண்மையிலே தண்டிக்கப்படக்கூடியவர். அரசாங்கத்துக்கு முன்பு ஆணையர் தண்டனைக்குரியவராகத்தான் இந்த ஊரில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ கேவலம்.
ஒரு ஒன்பது உயிர் இறந்து போனப்ப கூட இங்கே வந்து ஒரு கழிவு நீருடைய வாய்க்காலிலிருந்து வந்த அந்த அந்த கழிவுகளை அகற்றுவதற்கு, அந்த குப்பைகளை எடுக்கிறதுக்கு, அந்த கழிவு நீருடைய அந்த மண்ணு கலந்த அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு அந்த நகராட்சி நிர்வாகத்தால் முடியல. அதை கடந்து தான் இன்றைக்கி மூணு தெருவில் உள்ள மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரே நாத்தமாக இருக்குது. அதுபோக இடிஞ்சு இந்த இந்த வீடு உளுந்துருக்கு. இதோடைய இன்னொரு சுவர் இன்னொரு பார்ட்டு வந்து இன்னும் உழுவாமல் இருக்குது. அது வந்து அந்த அது வந்து அடுத்த அந்ததுடைய அதுக்கு அந்த தெருவு ஒன்று போகுது. அந்த தெருவுக்கு பின்னாடி வீடு இருக்குது. அந்த தெருவையில் அது சாஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அங்கே இருக்கிற வீட்டில் தான் இது போய் விழுவோம். அப்போ இந்த இடிந்து போன உள்ள அந்த தெருவில் உள்ள வாசிகளை தெருவாசிகளை அரசு அந்த நகராட்சியுடைய கவனத்து ஆணையருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி இந்த தெருவு இன்னும் ஒரு சவர் அங்கே பெண்டிங் இருக்குது, அதுவும் வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது. தண்ணியிலே ஆறு நாள் இந்த தெருவு ஃபுல்லாக நின்னதுனால ஊறி போயிருக்கும். கண்டிப்பாக இது உழுவுற நிலமையில தான் இருக்குது. வேகமாக வந்து நீங்கள் அதை தட்டி விட்டுருங்க. அப்படி உளுந்தால் அது அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டில் தான் உழுவும் அப்படின்னு சொல்லி இவங்க பலமுறை நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்தும் கூட இன்னும் நகராட்சி நிர்வாகம் நகர்மன்ற தலைவர் வந்து இந்த இடத்துல வந்து அதை அகற்றுவதற்கான சூழலை ஏற்படுத்தவே இல்லை. அப்போ இது என்ன ஒரு அரசாங்கம்? இது வெறும் ஊடகங்களை கையில் கொண்டுட்டு போய் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி படம் காட்டுற அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குதா? இது என்ன ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு மக்களுக்கு பாதிக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் செய்ய வேண்டிய நேரத்தில் கூட நிவாரண பணி சரியாக செய்யாத ஒரு அரசு இந்த தமிழகத்தில் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதா? பேரணாம்பட்டில் அப்படிப்பட்ட ஒரு நகராட்சி நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கிறாங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. விரைவாக இதை இடிக்கப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் காப்பாற்றப்பட வேண்டும். அதையும் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போகிறோம். இந்த ஆற்றை மிக விரைவாக தூர்வார வேண்டும். அதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கை. ஏன்னா அடுத்த மலைக்கு மறுபடியும் என்ன தண்ணி உள்ளே வந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த மக்கள் தாங்க மாட்டாங்க. வீடுகள் மீண்டும் இடிவதற்கான சூழல் தான் இருக்குது. அப்போ அரசாங்கம் வந்து அதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்களா? இன்னும் சொல்கிறதான் நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு முன்பாகவே இவங்களுக்கு ஒரு பதில் வருது. இவங்க பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதை ஆற சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி. அரசாங்கத்திலேருந்து என்ன பதில் வந்திருக்குன்னா 20 நாளைக்கு முன்பே நாங்கள் வந்து நிதி கொடுத்துட்டோம். 20 நாளைக்கு முன்னாடி வந்த நிதியை அவங்க அன்னைக்கே வந்து அந்த தூர்வாரிந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த இங்கே வந்து மலையில் இந்த தண்ணி உள்ளே வளர்ந்துருக்காது, இந்த வீடு விழுந்திருக்காது, 9 பேர் இறந்துருக்க மாட்டாங்க, குழந்தைகள் பெண்கள்லாம் இறந்துருக்கிறாங்க அதில். அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்? அப்போ இதை வந்து இந்த பேரணாம்பட்டுடைய நிர்வாகம், அரசு நிர்வாகம் தமிழக அரசிற்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்துகிற ஒரு நிலையில்தான் இந்த பேரணாம்பட்டுடைய நகராட்சி நிர்வாகம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை முடக்குகிற ஒரு நகராட்சியாக பேரணாம்பட்டு இந்த நகராட்சி இருந்து கொண்டிருக்கிறது. குப்பைகள் எடுக்காமல் தெருக்கள்லாம் நாடுற ஒரு நகராட்சியாக இந்த நகராட்சி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேரணாம்பட்டிற்கு விதயம் செய்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய குறைகளை தீர்க்கப்பட வேண்டியது இந்த முதலமைச்சருடைய கடமை. பாதிக்கப்பட்டிருக்கிற 9 உயிர் பயிருக்கு இந்த ஊரில், அந்த 9 உயிர் போன இந்த ஊரில் வந்து அவர் நிவாரண பணியை சரியாக செய்தார்களான்னு அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும். இந்த ஆற்று ஏன் தூர்வாரப்படலை, இந்த ஆற்றில் உள்ள நீர் ஏன் வேகமாக இந்த தெருவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு போனாதான் இது ஒரு சரியான ஒரு நடவடிக்கை கிடைக்கும். இந்த நகராட்சி நிர்வாகம் தூங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அரசாங்கம் இதுக்கு உரிய நடவடிக்கை இந்த பகுதியில் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா மிகப்பெரிய மக்களை திரட்டிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அடங்கிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் நம்மை தள்ளிவிட வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதாவது இதில் பாதிக்கப்பட்ட அந்த இடத்த உடனே அதில் உள்ள விவரங்கள் எல்லாம் சொல்கிறோம். அப்படியே இது பண்ணுங்க. இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. இங்கே இடம் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே தண்ணி தான். நம்ம வந்து இங்கே தண்ணி வந்தால் வந்து அந்த வீட்டுக்கு போயிடுவோம். இங்கே தண்ணி வந்தால் அந்த வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே கூட தண்ணி வந்துச்சுன்னா மேலே போயிடும். மத மேலே வந்து போயிருந்ததுனால தான் வந்து எப்போவுமே வந்து நம்ம எல்லா டைமும் அதே மாதிரி போகிறதுனால இதோ வந்து நம்ம அசால்ட்டாகிட்டோம், இது எதுவுமே நடக்காது, நார்மலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு நம்ம தெரியவே இல்லை. 4 பேர் மட்டும் அந்த கார்னரில் வந்து நின்றுருந்தோம். நம்ம ஒரே ஒரு சவுண்டாக கேட்டுச்சு. செகண்டில் வந்து அப்படியே வந்து அந்த இதே வந்து கீழே வந்துச்சு. ஆமாம், இந்த வீட்டுடைய அம்மா, இவருடைய தாய், இவங்களுக்கு என்னன்னா இவருடைய அம்மா தான் அவங்க. அப்புறம் அவர் மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவி, இரண்டு குழந்தைகள் அது இவருடைய தங்கையினுடைய ஒரு குழந்தை. அது போக அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவர்கள் அங்கேயும் தண்ணி இருக்கு காரணத்துக்காக மேலே வந்தாங்க. இவங்க தான் கூப்பிட்டாங்க, அங்கே தண்ணி வந்துடும், மேலே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதில் வந்து 2 பேரும் ஆசிரியர் அவங்க, அந்த தாய்
மகள் இரண்டு பேரும் அதில் இறந்து விட்டார். ஒரே குடும்பத்தில் ஆறு பேர். ஆமாம், இன்னும் இவருடைய தங்கைக்கு கால். இங்கே ஒரே குடும்பத்தில் வந்து ஏழு பேர் போயிருக்காங்க, பக்கத்து வீட்டு குடும்பத்தில் வந்து ரெண்டு பேர். இவங்க குடும்பத்தில் வந்து ஏழு பேர் இறந்துருக்குறாங்க. இப்போ இறந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இறந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அதாவது இந்த தூர் வாராமல் இது வந்து அந்த மண் அதிலே போட்டு கிடக்கிறதுனால தான் இதே மாதிரி பல விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்றாங்க. இந்த இடத்த இந்த இவ்வளோ பெரிய பில்டிங்கு இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தண்ணி உறிஞ்சி ஊறி இந்த பில்டிங் வந்து அப்படி உட்கார்ந்துருக்குது. அந்த மணலை வந்து இன்னும் இது வரைக்கும் அல்லலை. இந்த பில்டிங்கை வந்து இந்த சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஜேசிபியை வச்சு சரி பண்ணி இந்த கரண்டெல்லாம் சரி பண்ணி கரண்ட் வராமல் அந்த பகுதியில் உள்ளவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்தையும் நம்ம அப்போ இந்த அரசு அதிகாரிகள் இதை பார்த்து உடனடியாக இந்த பணிகளை சரி செய்யணும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூர் வாரப்படாமல் இருப்பதனால ஏராளமான பாதிப்புகள் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு வருது அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. அந்த செவரு வந்து இப்போ இடிஞ்ச நிலையில் இருக்குது. அது வந்து பொதுமக்கள் வந்து போகக்கூடிய வரக்கூடிய ஒரு வழி. அது பக்கமாக பின்பக்கமாக வீடுகள் இருக்குது. அடுத்து வந்து இது உயிர் சேதம் வராத அளவுக்கு உடனடியாக இது அகற்ற வேண்டிய ஒரு வேலை இது. இது எல்லாமே அரசு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த சாய்ந்த நிலையிலேயே பலகீனமான நிலையிலே அந்த சோறு இது வரைக்கும் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு இந்த பகுதியில் நடந்திருக்கு, அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அது உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலையில் கூட இவ்வளவு மெத்தனை போக்கு, இத்தனை வீடுகள் இருக்குது, இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மின்சாரம் தரக்கூடிய ஒரு வேலையை செய்யலை, அதுங்க கழிவுகள் எல்லாம் தேங்கி நிற்குது, அதை கூட இன்றைக்கு வரைக்கும் அகற்றவில்லை என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பொடுபோக்காக இருக்கிறாங்க. இது ஏதாவது அடுத்து உயிர் சேதங்கள் வந்ததுனாக்கா ஏற்கனவே இழந்த இழப்பு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. அடுத்த ஒரு வேலைகளுக்கு வந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். உடனடியாக அரசு அதிகாரிகள் இதை சரி செய்யலைன்னு சொன்னால் இந்த அரசுக்கு வந்து ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய நகராட்சி நிர்வாகம் என்று சொல்லி இதை வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு போராட்டமாக நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு வேலை இருக்குன்றதை நம்ம இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். அப்படியா, இந்த பில்டிங் இடிஞ்ச இடம் ஃபுல்லாக வந்து இதில் இந்த செவரு உள்ளக்கூடிய இடமாகவும் இந்த இடங்கள் இந்த சைடில் ஃபுல்லாகவே எங்கேயுமே கரண்ட் கிடையாது. கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கரண்ட் வயர்கள்லாம் அத்து கிடக்குது. சுவர்லாம் உழுவுற நிலையில் ஸ்டேஜில் இருக்குது. விழுந்தால் மக்களுக்கு பெரிய பாதிப்பு இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இது ஏங்க அந்த பக்கம் கொண்டு காமிச்சிருங்க. இது வந்து இந்த தெரு வந்து இடிஞ்ச மண்ணெல்லாம் தூக்கி இந்த தெருவில் போட்டு வச்சுருக்காங்க. இதை அகட்டணும். இதை அகட்டினா தான் இந்த தெருவில் இருக்கிற மக்கள்லாம் போயிட்டு வர முடியும். ரெண்டாவது இந்த தெருவில் வந்து கரண்ட்டும் கிடையாது. இது வரைக்கும் அகட்டலை. இத்தனை உயிர்கள் போன பிறகு கூட இதை இந்த முழுசாக அகட்டி ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த கம்பம் கரண்ட் கம்பம் கரண்ட் கம்பம் கரண்ட் கம்பம் இது கூட வயரு கம்பி கூட எடுக்கானது. இது பார்த்தீங்கன்னா வயர் அந்த கீழே இருக்குது. வயர்லாம் கூட கீழே இருக்கு. எதுவுமே சேஃப் இல்லை. இது வரைக்கும் அப்படி இருக்குது. தெரு முழுக்க அப்படி இருக்குது. வாங்க கடைசி கரண்ட் கிடையாது. நீங்கள் கரண்ட் கம்பம் வந்து சாஞ்சி கிடக்கு. இது வரைக்கும் மின்சார இது சரி செய்யப்படாமல் வீட்டு மேலே சாஞ்சி கிடக்கு. இதை சரி பண்ணி கொடுத்து அதை ஒழுங்குபடுத்த முடியாமல் அது ஒரு பெரிய இந்த மக்களுக்கு ஒரு பெரிய சிரமங்கலமாகவும் இந்த இடத்துல ஃபுல்லாக மணல் சகதி எல்லாமே இந்த பக்கத்தில் கிடக்கக்கூடிய இந்த தண்ணிகளை எல்லாம் சுத்தப்படுத்தாதனுடைய விளைவு தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த ஆற்றினுடைய தண்ணி தான் இது வந்து நிறைஞ்சி உள்ளே வந்து தான் இந்த பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் இந்த மணலை வந்து அள்ளுறவங்க இதை அள்ளி முறையாக இதை சுத்தப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே தண்ணி வராது. இதை தான் பல ஆண்டுகளாக
கோரிக்கையாக வைக்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கையை இவங்க நிறைவேற்றாம மண்ணு இப்படி தான் போடுறாங்க, மண் அள்ளி இந்த இடத்துல போட்டுறாங்க. சொல்லுங்க அப்படி என்ன மாதிரி? இல்லை நீங்கள் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, நீங்கள் பேசுறது. அதாவது தூர் வரக்கூடிய இந்த ஆட்டோட மண்ணை அள்ளி எடுத்துட்டு போய் வெளியில போடாம அப்படியே ஆத்தோரத்திலேயே போட்டு போயிடுறாங்க. மண்ணை ஆத்தோரத்திலேயே போட்டு போறதுனால அடுத்து வெள்ளம் வந்தா அந்த தூர் வாட்டப்பட்ட மண் வந்து திரும்பியும் அப்படியே ஆத்துக்குள்ளேயே போயிடுது. அந்த கட்டை கூட கட்டினது காரணம் அவ்வளோதான் கட்டினது, ஹைட் கூட கட்டல. இந்த சோறு வந்து முழுசாக எழுப்பப்பட்டு முறையாக இருந்தாலும் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வராது. ஆனால் அதையும் கட்டாமல் ஒழுங்குபடுத்தப்படாமல் அங்கே உள்ள மக்கள்லாம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த ரோட் கூட ஒழுங்கு போயிட்டாங்க. வீடு பார்த்தீங்கன்னா எல்லாம் விழுந்துருக்குங்க, எல்லாம் வந்து போயிருக்கு பாருங்க. இனியும் இந்த மாதிரி உயிர்கள் உயிர் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதியை சரி செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறோம். நீட்டாக போகுது, நீட்டாக கோழி பண்ண வரைக்கும் போதா? ஆ